ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சதீஷ். வெல்கம் டு கோவலம் மீனவன் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன மாதிரியான வீடியோ பார்க்க போகிறோம்னா, தமிழில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம இன்றைக்கி என்ன மாதிரியான வீடியோ பார்க்க போகிறோன்னு. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம மீனவர்களோட உயிரை பறிக்கக்கூடிய தேங்காய்பட்டின துறைமுகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஹார்பரில் என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நான் சொன்ன தேங்காய்பட்டினம்னு சொல்லக்கூடிய துறைமுகத்தோட என்ட்ரன்ஸ். இந்த அலைகளை பாருங்கள், எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்ட்டு. இது செல்ஃபோனில் எடுக்கப்பட்ட வீடியோ. செல்ஃபோன்லேயே இந்த அலைகள் இந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. நீங்கள் ஏதாவது கடற்கரை பகுதிக்கு போனீங்கன்னா, அங்கே அலைகள் அதிகமாக இருந்தால் செல்ஃபோனில் வீடியோ எடுத்து பாருங்கள், ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஆனால் இந்த அலைகள் செல்ஃபோன்லேயே இந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னா, நேரில் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு பயங்கரமான அலைகள் உள்ள முகத்துவாரத்தில் அங்கே தேங்காய்பட்டினத்தை சுற்றியுள்ள கிராம மீனவர்கள் வந்து பயணம் செஞ்சு மீன் பிடிக்கிறாங்க. அதில் தினமும் விபத்துகள் ஏற்படுது. இந்த துறைமுகத்தில் இந்த அளவுக்கு அலைகள் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதுதான் நான் சொன்ன தேங்காய்பட்டின துறைமுகத்தோட வரைபடம். இதில் நம்பர் ஒன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பிளான், இந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி போட்ட பிளான், இதுதான் இந்த மாதிரி மெத்தடில் தான் ஹார்பர் கட்டணும் அப்படின்ட்டு அவங்க பிளான் போட்டு வரைஞ்ச வரைபடம் இது. நம்பர் டூ பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க கட்டியிருக்க மெத்தடோட ஃபோட்டோ, அதாவது நான் வந்து கூகுள் மேப்பில் தான் எடுத்தேன், இப்போ அவங்க எப்படி கட்டியிருக்காங்கன்றது தான் அது இந்த ஃபோட்டோ. நம்பர் ஒனில் இருக்க வரைபடத்தை பாருங்கள், வளைச்சி காற்றோ இல்லை அலையோ உள்ளே புகாத அளவுக்கு பர்ஃபெக்டாக கட்டியிருக்காங்க. அந்த முறையில் கட்டியிருந்தால் அலைகளும் அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காது, மீனவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஆனால் நம்பர் டூவில் இப்போ கட்டியிருக்க மெத்தடை பாருங்கள், அதாவது வளைக்காமலே ஒரேடியாக அந்த கடலோட என்ட்ரன்ஸ்லேயே விட்டுட்டாங்க. அது கரெக்டாக அலைகள் அடிக்கிற இடத்துல இருக்குது. இப்போ அவங்க முடித்த இடம் வந்து அலைகள் அதிகமாக அடிக்கிற இடம். அதனால் என்ன ஆகுதுன்னா, இன்னும் மண்கள் வந்து அங்கே சேர்ந்துட்டு அலைகள் இன்னும் பயங்கரமாக ஆகிடுது. அது மிகப்பெரிய ஆபத்தாக மீனவர்களுக்கு ஆகிடுச்சு. இப்போது இதனால் இந்த மீனவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்றத இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை பாருங்கள், ஒரு படகு கவிழ்ந்து அதில் நான்கு மீனவர்கள் தண்ணியில் விழுந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்கள மீட்கிறதுக்காக ஒரு படகு வந்திருக்கு, ஆனால் அவங்களும் இப்போ மிகப்பெரிய ஆபத்தில் தான் இருக்காங்க. அங்கே பாருங்கள், அந்த படகையே அலைகள் வந்து தாக்குற அளவுக்கு ரொம்ப பாதிப்புக்கு அவங்களும் இருக்காங்க. அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த மீனவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான், கடலில் விழுந்துட்டால் கூட அவங்களை மீட்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த துறைமுகத்தை சரியான முறையில் முடிச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் எதுவுமே இருந்திருக்காது. இந்த வீடியோவில் பாருங்கள், மூன்று படகுகள் வந்து ஹார்பரோட என்ட்ரன்ஸில் நுழையுது. இவர்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு படகும் இன்ஜினோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் அல்லது 25 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். அது கடலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமான ஸ்பீடு தான். அந்த அளவுக்கு ஸ்பீட் இன்ஜின் வச்சுக்கினே இவங்களால் கடற்கரையில் உள்ளே கிராஸ் பண்ணி உள்ளே போக முடியல. பாருங்கள், அலையில் என்னென்ன படகு கவர்ந்துட்டுருக்கோம். இப்போ ரெண்டு படகும் ஓரளவு ஆபத்துலேருந்து தப்பிச்சிட்டாங்க படகு கவரில். ஆனால் ஒவ்வொரு இந்த மாதிரி எல்லாருக்கும் அமையறதில்லை, சில படகுகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி லக்கு கிடைக்குது. நிறைய படகுகள் அதிகமாக கவர்ந்து தான் போகுது. இங்கே பாருங்கள், ஒரு படகு உடஞ்சி நொறுங்கி போயே கிடக்கு. இப்போ அந்த படகோட விலை வந்து ஒரு படகுக்கு மட்டுமே 4 லட்சம் ரூபாய் ஆகும். அதில் ரெண்டு மோட்டர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டது இல்லாமல் உயிர் சேதமும் ஏற்பட்டால் அந்த மீனவர்களோட குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு மீனவனுக்கு ஒரு துறைமுகன்றது எவ்வளோ பாதுகாப்பான விஷயம் தெரியுமாங்க. ஒரு புயல் காலங்கள்லையோ இல்லை மழை காலங்கள்லையோ கடலுக்குள்ளேருந்து கஷ்டப்பட்டு போராடி கடற்கரைக்கு வந்துட்டால், கடற்கரையில் மற்ற இடத்துங்கள்லாம் வந்து அலைகள் பயங்கரமாக இருக்கும், படகு உள்ளே போச்சுன்னா நொறுங்கி உயிர் சேதங்கள் அதிக அளவில் ஏற்படும். ஆனால் அதுவே துறைமுகங்களில் பார்த்திங்கன்னா அலைகள் ரொம்ப குறைவாக இருக்கும், படகு உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டால் எப்படியாப்பட்டவங்களை வந்து கஷ்டத்தில் இருக்கவங்க கூட உயிர் தப்பிச்சிடலாம். ஆனால் அலைகளும் குறைவாக இருந்தாலும் காற்று குறைவாக இருந்தாலும் இந்த தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் மட்டும் அலைகள் பயங்கரமாக இருந்து உயிர் மீனவர்களோட உயிரை பறிச்சுன்னு தான் இருக்குது. இப்போ இந்த படகை பாருங்கள், இந்த படகு நல்லா பெரிய படகு. இந்த படகோட விலை சுமார் 10 லட்சம் இல்லை அதுக்கும் மேலே இருக்கலாம். இதில் இருக்க வலைகள் பார்த்திங்கன்னா அதுவே 2 அல்லது 3 லட்சம் ரூபாய்க்கு இருக்கும். எல்லாமே வஞ்சிர மீன்களை பிடிக்கிற வலை தான் வச்சுருக்காங்க. இந்த படகில் வலைகளும் மீன்களும் அதிகமாக இருக்கிறதுனால போட் மெதுவாக தான் நகரும். இவங்க மீன்களை விற்கிறதுக்காக இந்த ஹார்பரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க வேறு ஏதாவது ஹார்பரை செலக்ட் பண்ணியிருக்கலாம். இப்போது இவ்வளோ பெரிய ஆபத்தில் மாட்டியிருக்காங்க. அங்கே பாருங்கள், அலைகள் பெரிய அலையில் இப்போ இந்த படகு மாட்டிக்கிச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு மீனவனுக்கு ஒரு பாதுகாப்பான பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா அது துறைமுகம் தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த தேங்காய்பட்டினத்தில் வாழக்கூடிய மீனவர்களுக்கு மிகப்பெரிய எதிரியான்னு கேட்டால் அந்த துறைமுகம் தான் எல்லோரும் சொல்கிறாங்க. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா தினமும் நிறைய படகுகள் கவிழ்ந்து போகுது. அதில் ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 மீனவர்கள் இறந்து போகிறாங்க. இவ்வளவு பெரிய படகையே சாதாரணமாக புரட்டி போடுது. இந்த அளவுக்கு மிகப்பெரிய அலைகள் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது.
இது இன்னொரு படகு, இதுவும் இந்த இடத்துல கரையை கடக்கிறதுக்காக வந்துட்டுருக்கு. அது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ அந்த படகு கவிழ்ந்துடுச்சு. அதில் இருக்க மீனவர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள். இப்போ இவங்க இங்கேருந்து நீஞ்சிட்டு கரைக்கு சேரணும்னா அங்கேருந்து 500 மீட்டருக்கு நீரோட்டத்தோட எதிர் திசையிலே அவங்க நீயணும். அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். உங்களுக்கு புரிகிற விதத்தில் சொல்லணும்னா, இப்போ 6 ஓடுதுன்னா அந்த 6 தண்ணி ஓடி வர திசையில் எதிர் திசையில் நம்ம நீயணும். அது ரொம்பவே முடியாத காரியம். ஆனால் அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் இவங்க பிழைக்க முடியும், உயிர் பிழைக்க முடியும். அந்த அளவுக்கு மிக கொடூரமான முறையில் இந்த 6 பேர் அவங்கள உயிர் பலி எடுத்துனுக்குது. இவர்கள் வந்து நீந்திட்டு அந்த பாறைகள் பக்கத்தில் போய் ஏறி தப்பிச்சிடலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் வழி இல்லை. அந்த பாறைகள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அலைகள் இன்னும் பயங்கரமாக இருக்குது. அப்படி அலைகள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும்போது இவங்க பாறைகள் பக்கத்தில் போனாங்கன்னா கண்டிப்பாக பாறைகளில் மோதி உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அவங்க அதையும் பண்ண முடியாது. இவங்களை மீட்கிறதுக்கு சிறிய படகுகள் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த படகும் இதே மாதிரி கவிழ்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மீனவர்களும் ஆபத்துக்குள்ளாகிறதுனால அதையும் மீனவர்கள் பண்ண முடியாமல் ரொம்ப வேதனைக்குள்ளாகிறாங்க. இப்போ இந்த ஒரு மீனவரை மட்டும் பாருங்கள், இவர் கரைக்கு வர்றதுக்கு எந்த அளவுக்கு போராடுறாரு அப்படின்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான முறையில் இந்த துறைமுகம் வந்து இவங்களை ரொம்ப ரொம்ப காயப்படுத்துது. இதனால் இங்கே இருக்க மீனவர்கள் யாரும் கடலுக்குள்ளே போகவே பயப்படுறாங்க. காற்றோ அலையோ குறைவாக இருந்தால் கூட உள்ளே போகிறதுக்கு மிக ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் விலை மதிப்புள்ள படகு ஒன்று அலையில் மாட்டி கவிழ்ந்து அதில் 3 மீனவர்கள் வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. அதில் 3 மீனவர்களில் வந்து 2 மீனவர்கள் கஷ்டப்பட்டு நீந்தி கரையை சேர்த்துட்டாங்க. இன்னொருத்தர் மட்டும் காணோம் அப்படின்னு சொல்லி தேடும் போது தான் தெரிஞ்சுது அவர் அவங்க கொண்டு போன வலையில் மாட்டி இறந்துட்டார். அப்புறம் அவரை எப்படி மீட்டு எடுத்தாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன அந்த மீனவர். இவர் படகு கவிழ்ந்து வலையில் மாட்டி இறந்து போயிட்டார். நீண்ட நேரம் கழித்து தேடி பார்த்ததில் தான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இவர் வலைக்குள்ளே இருக்காருன்னு. ரொம்ப நேரம் கழித்து ஃபொக்லைனை கூப்பிட்டு வந்து கொக்கி போட்டு வலையை தூக்குனாங்க.
நீண்ட நேரத்துக்கு அப்புறம் தான் இவரை தூக்கி இவரோட சடலத்தை எடுத்தாங்க. இது எடுத்த பிறகு நான் உங்களுக்கு தெளிய காட்டியிருக்க மாட்டேன், ஏன்னா அது பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, உங்களுக்கு காட்டணும்னு எனக்கு தோணலை. இந்த அளவுக்கு தினமும் உயிர் பலிகளை இந்த தேங்காய்பட்டினம் துறைமுகம் வந்து எடுத்துக்கிட்டே இருக்குது. கடலில் படகு கவிழ்ந்து இறந்து போனவங்களோட ஃபேமிலியை பார்த்திங்கன்னா ரொம்பவே பரிதாப நிலையில் இருக்காங்க. அவங்க கடலுக்கு போனால் தான் ஒருவேளை சாப்பாடுன்ற மாதிரி நிலைமையில் இருக்கும்போது இப்படி கடலுக்கு போன மீனவர்களும் உயிர் இழந்து போய் வந்தால் அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்க மூணு பேருமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் துறைமுகத்தில் படகு கவிழ்ந்து இறந்து போனவங்க. இவங்களை விட இன்னும் நிறைய பேர் இறந்து போனாங்க, ஆனால் அவங்களோட ஃபோட்டோலாம் என்கிட்ட கிடைக்கல, இவங்க மூணு பேருக்கு மட்டும்தான் கிடைச்சிது. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த தேங்காய்பட்டின துறைமுகத்தை சுற்றியுள்ள மீனவர்கள் வந்து எந்த அளவுக்கு தினமும் வேதனை அனுபவிக்கிறாங்கன்ட்டு. அதனால் இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அது மூலமா அவங்களுக்கு ஏதாவது நன்மைகள் நடக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நான் இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்த வேண்டியது வந்தது என்னென்னா, நம்ம தமிழக கவர்மெண்ட் வரைபடத்தில் காட்டியது போல் இந்த துறைமுகத்தை திரும்பவும் புதுப்பிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த துறைமுகத்தையே இங்கே இருக்க மணல்களை அள்ளக்கூடிய கப்பல் வச்சு மணலை தூர்வார்னா அவங்களுக்கு ரொம்பவும் பாதுகாப்பாக இருக்கும். அப்படி அதுவும் இல்லைன்னா இங்கே இருக்க பாறைகளை இன்னும் ஒரு 250 மீட்டர் 300 மீட்டருக்கு கடலுக்குள்ளே இன்னும் பாறைகளை கொட்டினா அலைகள் அவங்களுக்கு குறைவாக இருக்கும், அப்போ அவங்களுக்கு தொழில் பண்ணுற அளவுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இந்த வீடியோ யாரையாவது காயப்படுத்தியிருந்தால் நிச்சயமாக என்னை மன்னிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.